ஹை ஹலோ வணக்கம். ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஆன் கோர்ஸ் தமிழில் வந்து 10th செஷனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 10th செஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனேபிள் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன். இப்போ ஏடபிள்யூஎஸ் EC2 வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து எனேபிள் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுக்குது. இது வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் தான், பட் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ அது என்னென்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு EC2 பார்த்தீங்க அப்படின்னாலும், EC2 டைப் எந்த இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும், இது பேஸ்டு வித் ரூட் டிவைஸ். ரூட் டிவைஸ் அப்படிங்கிறோம். ரூட் டிவைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து யூஆர் ரிலேட்டடு வித் நம்ம லேப்டாப்போட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் வந்து ஹார்ட் ட்ரைவ் இருக்குது, ஹார்ட் ட்ரைவில் வந்து ஓஎஸ் இருக்குது, ஓஎஸ்க்கு மேலே தான் வந்து அந்த மிஷினாக வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ சப்போஸ் ஹார்ட் ட்ரைவ் இல்லை, அதாவது ரூட் டிவைஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்னவா சொல்லுவீங்க? நீங்கள் வந்து அது வந்து லேப்டாப்னால் நம்ம வந்து சொல்ல முடியாது, அது வந்து டெர்மினல், தனித்தனி பார்ட்ஸாக தான் நீங்கள் வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இங்கே வந்து EC2 வந்து ரூட் டிவைஸ் வந்து இன்பில்டாக வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் விண்டோஸை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து லினக்ஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி வித்தவுட் எனி ஓஎஸ், எனி ஹார்ட் ட்ரைவ் இல்லாமல், நீங்கள் ரூட் டிவைஸ் இல்லாமல் நீங்கள் லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்னால் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறக்குண்டான வழியெல்லாம் பார்த்தோம். நம்ம வந்து EC2 டைப்ஸ் பார்த்தோம், பர்ச்சேசிங் ஆப்ஷன் பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து பூட் ஸ்டாப் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து EC2 டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி ஆகணும் ரியல் டைமில். இதை வந்து பர்பஸ் மறந்துடவே கூடாது, ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட், ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன். EC2 மெஷினை ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்ட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு கிளிக்கில் டெர்மினேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று டெர்மினேட் ஆகிடும். ஸோ டெர்மினேட் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஹார்ட் ட்ரைவ்க்குள்ளே இருக்கிற சப்போஸ் 1 TBயோ இல்லை 500 GBயோ ஏதோ ஒரு டேட்டா, எல்லாமே சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும், எல்லாமே வந்து எல்லாம் போயிடும், எல்லாமே வந்து போயிடும், அவ்வளோ வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த EC2 டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். இல்லை எனேபிள் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, எனேபிள் பண்ணோம்னா அது டபுள் டைம் கேட்கும். ஸோ கேட்ட பிறகு, அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்ட பிறகு தான் வந்து டெர்மினேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் ஆக்சிடென்டல் டெர்மினேஷன் இதிலேருந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு இதில் வந்து கிளிக் பண்ணிட்டோம், டக்குன்னு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து வெரி வெரி காஸ்ட்லி. ஏன்னா நம்ம டேட்டா எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அன்லெஸ் அதர்வைஸ் இப்போ வந்து பேக்கப்போ இல்லை எதுவோ எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாவும் போயிடும், ரெக்கவரே பண்ண முடியாது. AWSல சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இது எல்லாமே அண்டர் த அவர் கண்ட்ரோல். இப்போ நான் லாகின் ஆகிட்டேன், EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து லாகின் ஆகிட்டேன். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, எதோ ஏதோ ஒன்று இப்போ பாருங்கள், ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து வெப் சர்வர் எல்லாத்தையுமே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, போன நேரத்து காமிச்ச யூசர் டேட்டாக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், யூசர் டேட்டா எல்லாமே வந்து இதில் காமிக்குது. ஸோ வெப் சர்வர் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது யூசர் டேட்டா மூலமா வந்து வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணலை. ஸோ அதனால் பாருங்கள், இங்கே பாருங்கள், டெர்மினேட், இப்படி டெர்மினேட் பண்ணனா எவ்வளோ, இங்கே ஆர் யூ ஷேர் வாண்ட் டு டெர்மினேட், எஸ் டெர்மினேட், அவ்வளோதான். ஒரு செகண்ட் தாங்க, ஒரு செகண்டில் இதுக்குள்ளே சப்போஸ் ஏதாவது டேட்டா எல்லாமே இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ரெக்கவரே பண்ண முடியாதுங்க. ஸோ இதை வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டு, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்டில் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஐயோ பண்ணிட்டேனே நான் வந்து அதை வந்து ரிக்கவர் பண்ணணும் அப்படின்னாங்கனும் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி டெர்மினேட்டட். ஓகே, செட்டிங் டவுன் ஆகுது, அடுத்து வந்து டெர்மினேஷன் வந்து ஆகுது. ஸோ டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணலை இதுக்கு. இப்போ நான் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஆன்ஸ் ஒன் இன்ஸ்டன்ஸ்,
திட்டு மைக்கிறோம். இது தாங்க டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன், ஷட் டவுன் பிஹேவியர் ஸ்டாப் அப்படின்ட்டு எனேபிள் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். ஏன்னா இதை ரொம்ப பேர் எனேபிள் பண்ணாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஆக்சிடென்ட்லாம் டெர்மினேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமே போயிடும். இதனால் வந்து நம்ம வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. ஸோ அதனால் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் இதுதான், ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் தான் ஆக்சிடென்ட் டெர்மினேஷன். இப்போ இது பண்ண நான் என்ன ஆகுது அப்படின்னு போய் பாருங்கள். இப்போ லான்ச் பண்ணிவிட்டு வியூ இன்ஸ்டன்ஸு ஓகே ரன்னிங் ஆகுது. இங்கே பாருங்கள், ஐம் லாகின் கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சூடோ எஸ்யூ ஓகே எம் இன்ஸ்டால் ஹெச்டிடிபிடி, ஒரு வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் ஹெச்டிடிபிடி, சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் ஹெச்டிடிபிடி. ஏன்னா தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் எனேபிள் ஆகிருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும், இந்த ஃபோல்டர் www.html. இங்கே வந்து பார்த்திங்கன்னா vi.index.html. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு திஸ் இஸ் h1, திஸ் இஸ் ஃபார் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் டெமோ. ஓகே ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷனாக வந்துருச்சு. ஓகே இப்போ வந்து நான் இது டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கோம், இதை வந்து நான் டெர்மினேட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு போயிடுங்க பாருங்கள், என்ன இது, யூ கேனாட் டெர்மினேட். ஏன்னா இங்கே வந்து எதுவுமே வரவே இல்லை. இங்கே வந்து ஆர் யூ ஷேர் வாண்ட் டு டெர்மினேட் திஸ் இன்ஸ்டன்ஸ், திஸ் இன்ஸ்டன்ஸ் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் வில் நாட் பி ஹேவ் த டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன், ஸோ வில் நாட் பி டெர்மினேட்டட். ஸோ யூஸ் த சேஞ்ச் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன். இப்போ வந்து அதே மாதிரி மொடல மாதிரி டக்குனா ஒரு டெர்மினேஷன் நான் வந்து அழுத்த முடியலை, ஏன்னா இங்கே வந்து டிசேபிள் ஆகிருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, கோ டு த இங்கே போயிட்டு இங்கே இன்ஸ்டன்ஸ் செட்டிங், இங்கே வந்து சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன். அது எனேபிள் பண்ணியிருக்கோம், ஸோ எனேபிளாக இருக்குது. இப்போ டிசேபிள் பண்ணணும். டிசேபிள் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து இதை போயிட்டு இங்கே வந்து போயிட்டு டெர்மினேட் பண்ண முடியும். இப்போ தான் டெர்மினேட் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டபுள் செக் பண்ணுறதுக்கனால இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம வந்து ஆக்சிடென்ட்டில் கூட டெர்மினேட் வந்து பண்ணாலும் வந்து பண்ண முடியாது. எது டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஆப்ஷன். ஏன்னா ரொம்ப இடத்துல வந்து இது வந்து சொல்ல மாட்டாங்க, வெரி இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் இன்னும் ரியல் டைமில். ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஓகே இதே மாதிரி வந்து சொலுஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து தமிழில் வந்து வெரி சிம்பிளாக வெரி எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த பிளேலிஸ்ட்டில். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து தம்ஸ் அப் கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங். ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் சி யூ இன் டுமாரோ. தேங்க்யூ, பாய்.